ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ. மியூச்சுவல் ஃபண்டோட பார்ட் டூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், நாம ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணணும், கீ டெர்மினாலஜிஸான நெட் அசட் வேல்யூனா என்ன, பெஞ்ச் மார்க், யூனிட், ரிட்டர்ன், ஈல்டு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் ரிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, இதில் எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் வித் லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம். இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஈக்விட்டி, டெப்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், இது மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வித் லைவ் எக்ஸாம்பிளோட பார்த்து நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர் அவருடைய ஓன் அனாலிசிஸ் படி எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதில் வந்து ஃபண்ட் மேனேஜர் அவருடைய டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்கும். இவர்களுடைய மெயின் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும், அதுதான் இவர்களுடைய மெயின் கோலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து சிம்பிளாக ஃபண்ட் மேனேஜர் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை, சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரியே வந்து இந்த பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஃபண்ட் மேனேஜர் அவருடைய ஓன் அனாலிசிஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ டைமும் மிச்சம். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மனால மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை அடிக்கடி ட்ராக் பண்ண முடியாது, மார்க்கெட்டோட அப்டேட்ஸை அடிக்கடி நம்மளால் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவர்கள் சிம்பிளாக நம்ம பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை நம்மளால மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ட்ராக் பண்ண முடியும், அண்ட் ஹை அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், மந்த்லி ஒன் மந்த்லி ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சமும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சமும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது, நல்ல டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேங்க, இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த டைப்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படின்ற டெசிஷனை ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கணும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் ஃபைனான்ஷியல் கோலை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கோல் வந்து லாங் டேர்மாக இருக்கலாம் ஆர் ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், அண்ட் நம்மளுடைய ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து தான் நாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற டெசிஷனை எடுக்க முடியும். ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப்ட், மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட், சொல்யூஷன் ஓரியன்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் புரிகிற மாதிரி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஈக்விட்டி ஃபண்ட். இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வரும், ஏன்னா லாங் டேர்முக்கு இந்த ஈக்விட்டி ஃபண்டு வந்து ஓகேவாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் தேவைப்படும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்குது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஒரு 5,000-6,000 மாறுறது கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு நாம் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 5 இயர்ஸ் எபோ அப்படின்ற பட்சத்தில் லாங் டேர்ம் வியூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு தான் இந்த ஈக்விட்டி ஃபண்ட் ஓகேவாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, மல்டி கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெப்ட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்டில் நம்மளுடைய அமௌண்ட்டை கார்ப்பரேட் பாண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் பாண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியில் வந்துடும். இது வந்து ஹைலி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகாது ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி. அட் த சேம் டைம் ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி சம் அமௌண்ட் தேவைப்படுது, இன்கம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நாம் டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி இன்கம்மை வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரிட்டையர்டு பர்சன், ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கு,
மந்த்லி மந்த்லி இன்கம் தேவைப்படுபவர்களுக்கு இந்த டெப்ட் ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, லோ டியூரேஷன், ஷார்ட் டியூரேஷன், மீடியம் அண்ட் லாங் டியூரேஷன் இது மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய அமௌண்ட் தேவைக்கேற்ப ஃபண்டு செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட். இது வந்து ஈக்விட்டி அண்ட் பாண்ட் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்விட்டியில் 50%, பாண்டில் 50%, அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரிஸை பொறுத்து ஈக்விட்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், டெப்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் இப்போ ஈக்விட்டி வந்து ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பாண்டு வந்து அவ்வளோக்கா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது, பட் ஈக்விட்டியில் வந்து ஹை ரிட்டர்ன் கிடைக்கும், பாண்டில் வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றனால ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த ஹைப்ரிட் ஃபண்டில். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷன், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான், இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட். நெக்ஸ்ட் அதர் ஃபண்ட். இதில் வந்து பார்த்தோன்னா கோல்டு ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இது மாதிரி வரும். ஆக்சுவலி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். டைரெக்டாக ஸ்டாக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீமை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் வாங்குறது தான் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை பற்றிய எக்ஸாம்பிள்ஸை வித் லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். மணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மணி கண்ட்ரோலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பார்த்த ஆல்ரெடி டைப்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட், சொல்யூஷன் ஓரியன்டட், அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஈக்விட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, மிட் கேப், லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், கடைசியில் எங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸி கேப், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒன் ஆர் டூ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் 100 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் அப்படிங்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 20,000 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எந்த ஸ்டாக் ஓகேவாக இருக்குன்னு ஃபண்ட் மேனேஜர் அனாலிசிஸ் படி வருதோ ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாருக்கு இந்த லார்ஜ் கேப் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள், பட் கொஞ்சம் லோ ரிஸ்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் கம்பெனியாக இருக்கும், ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ப்ளூ சிப் இருக்குது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து மிட் கேப். மிட் கேப்னு பார்த்தோன்னா 100 to 250 ஸ்டாக்ஸ் ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மிட் கேப்பாக இருக்கும். ஸோ இதில் எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு ஃபண்ட் மேனேஜர் நினைக்கிறாரோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மிட் கேப் அப்படின்னு பார்த்தோன்னா 5,000 crore 20,000 crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தால் தான் அது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள், அட் த சேம் டைம் லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் வந்து லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிகம் இந்த மிட் கேப்பில். ஓகே, இதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா HDFC மிட் கேப் ஃபண்ட். ஸோ இது மாதிரி நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்விட்டி கேட்டகரியில் எனக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு தோன்றது கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளக்ஸி கேப் ஃபண்டு. இதுதான் வந்து எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஃப்ளக்ஸி கேப் ஃபண்டில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாப் 500 கம்பெனிஸில் எந்த கம்பெனிஸ் ஓகே அப்படின்னு ஃபண்ட் மேனேஜருக்கு தோணுதோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப. ஸோ நாம் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இது மாதிரி எல்லா கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 1,00,000 crore மேலே தாண்டி போயிருச்சு அப்படின்னா ஸ்மால் கேப்லேயே ஓவர் வேல்யூவாக இருக்க கம்பெனிஸ்லேயே எகைன் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து. ஸோ இப்போ இது வந்து டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும், ஸ்மால், மிட், லார்ஜ் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்
இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழித்து எவ்வளோ அதிகமானாலும் ஸோ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வரும். ஸோ நிறைய குட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஓகேன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஹையஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா கோடெக் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஹையாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. நாம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹைப்ரிட்டில் அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னா 75% ஈக்விட்டிலையும் 25% பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெப்ட். லோ டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்னா 6-12 மந்த்ஸ்க்குள்ளே மெச்சூரிட்டி ஆகிற பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னா கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், சில்ட்ரனோட எஜுகேஷன் ஃபண்ட் இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதர்ஸ். இதில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் பார்த்தோன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட், ETF. இதுதான் வந்து பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். நாம் ஆல்ரெடி பார்த்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அசட் அண்டர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா யூடிஐ. யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் டைரக்ட் பிளான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெகுலர் பிளான் வேண்டாம், டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணிக்கிறோம். க்ரோத்து, அதாவது டிவிடெண்ட்டை ரீ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் க்ரோத் பிளான். க்ரோத் பிளானில் பார்த்தோன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 0.2% இருக்குது. இது வந்து ஒரு பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த ஒரு ஓன் அனாலிசிஸும் பண்ண தேவையில்லை. இப்போ பெஞ்ச் மார்க்காக என்ன வச்சுருக்காங்கன்னா நிஃப்டி 50 வச்சுருக்காங்களா, நிஃப்டி 50 வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டி 50 என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதில் தான் இவர்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த ஸ்டாக்ஸை எடுக்கிறாங்களோ, ரிமூவ் பண்ணுறாங்களோ அதை வந்து இவர்களும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நிஃப்டி 50 எவ்வளோ ரிட்டர்ன் தருதோ அதை தான் வந்து இவர்களும் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோக்காக 0.2% மட்டும் அந்த ரிட்டர்னில் வந்து குறையும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அதனால தான் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கலாம். ஈக்விட்டி கேட்டகரியில் லார்ஜ் கேப் ஃபண்ட் போவோம். அதில் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு பார்க்கலாம். டைரக்ட் பிளான் தான், க்ரோத் பிளான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 1.14% இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹையஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்குது. இப்போ நமக்கு ஆவரேஜாக வருஷம் வருஷம் ஒரு 15% சிஏஜிஆர் வந்து 15% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து 15 அப்படியே கிடைச்சிரும், 0.2 மட்டும் குறையும் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோனால. இதில் வந்து 1.14 வந்து குறைஞ்சிரும். ஆக்சுவலி ஒரு ஒரு வருஷமும் நமக்கு 14% மட்டும்தான் கிடைக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ 1% வந்து குறைஞ்சிரும். ஸோ இதனால தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இதில் வந்து நிஃப்டி 100 வந்து பெஞ்ச் மார்க்கு ஆல் டைம் பார்க்கலாம். இந்த ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோன்னா நிஃப்டி 100 வந்து 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் இந்த 18.2 கொடுத்துருக்கு. 0.2 வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ அது மாதிரி போனால் கூட அட்லீஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறதுக்கு 18 எபோவாவது வந்திருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா 15% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை வந்து இது மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அண்ட் ஆல்சோ இது மாதிரி பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி நிறைய கிரிட்டீரியாஸை பார்த்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டையே சூஸ் பண்ணிக்கலாம். பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டையே சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் எஸ்ஐபி, லம்சம், எஸ்டிபி இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.